வாழ்க்கையில தேடுகிற வெளிச்சம் எல்லாம் நீயே. தாய்மடிதான் 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 தொட்டில் அம்மாவோட கிழிஞ்ச சேல சோகம் வருமா பட்டில் வருமா பட்டில் ஆறாரோ ஆறாரோ. பொதிகை டிவி நேயர்கள் அனைவருக்கும் எந்த அன்பு வணக்கங்கள். இன்று நான் எந்தையும் தாயும் நிகழ்ச்சியில் எனது தாய் தந்தையர் பற்றி பேச இருக்கிறேன். அப்பா அம்மா அப்படிங்கிறவங்க எப்போவுமே வழியில் நம்மளை வளர்க்குறவங்க, அவங்களோட ரத்தத்துலேயோ வேர்வையிலையோ நம்மளை வளர்க்குறவங்க. இந்த வழி எப்போதுமே நமக்கு தெரியறது கிடையாது. நம்ம ஜென்ரேஷன் இப்போ ரொம்ப எல்லாமே நமக்கு ஈஸியாகிடுச்சு, எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைச்சிருது. டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, எந்த கஷ்டமுமே தெரியறதில்ல. ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போகிற வழி கூட நமக்கு தெரியறதில்ல. அப்படி இருக்கப்ப எவ்வளோ அவங்க கஷ்டப்படுறாங்கன்றதை நம்ம பார்க்க மறந்துடுறோம். அவங்களும் வந்து நம்ம கஷ்டப்படக்கூடாதுங்கிறனால அதை மறைச்சிடுறாங்க. என் அப்பா அம்மா பற்றி சில விஷயங்களை நான் இங்கே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். என்னோடய ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலி, கூட்டு குடும்பம். பெரியப்பா பெரியம்மா, சித்தப்பா சித்தி, சின்ன சித்தப்பா சின்ன சித்தி எல்லாருமே இருக்கிறது. கூட்டு குடும்பத்தில் இருக்கிறப்ப தான் எவ்வளோ விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும், எப்படி நிறைய விஷயம் கற்றுக்கலாம். நம்ம வந்துட்டு இப்போது நம்ம தனித்தனியாக இருக்கிறப்ப நான் எனக்கு ஒரு எனக்கு இடம் தனியாக வேணும், ப்ரைவசி வேணும், நான் எனக்கு வேணுங்கிறது தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது இல்லாமல் மற்றவங்களோட எண்ணங்களையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அவங்களுக்கு என்ன தேவைங்கிறதையும் பார்க்க கற்றுக்குறோம் அங்கே இருக்கிறப்ப. அப்படி ஒரு நல்ல கூட்டு குடும்பத்தில் நான் வளர்ந்தேன். அம்மா இல்லைன்னா சித்தி இருப்பாங்க, சித்தி இல்லைன்னா பெரியம்மா இருப்பாங்க. அதே மாதிரி அறிவுரை சொல்கிறக்கும் அப்பா இல்லைனா பெரியப்பா இருப்பாங்க, பெரியப்பா இல்லைனா சித்தப்பா இருப்பாங்க. அப்பாங்க யாரையுமே நாங்கள் வந்து பெரியப்பா சித்தப்பான்னு கூப்பிட்டது கிடையாது, எல்லாருமே அப்பான்னு தான் கூப்பிடுவோம். என் பெரியப்பா வந்துட்டு எனக்கு ஒரு ரெண்டாவது தாய் மாதிரி. அவர் வந்துட்டு அம்மாவுக்கு அடுத்து ஒரு அம்மா மாதிரி என்னை எப்படி பார்த்துக்க முடியுமோ அவ்வளோவும் அவர் பார்த்துக்கிட்டாரு. சின்ன வயசில் நான் தூங்குறப்ப தொட்டிலில் வந்துட்டு பெரியப்பா ஆட்டினா தான் நான் தூங்க வேணாம், வேறு யாராச்சும் அப்படி தூங்க தூங்க கையில் கொடுத்துட்டு போனால் கூட எழுந்திரிச்சிரு வேணாம். அந்த மாதிரி சின்னதுலேருந்து எனக்கும் என் பெரியப்பாக்கும் ஒரு ரொம்ப க்ளோஸான பாண்டிங் இருந்தது. என் பெரியம்மா 4 மணி நைட் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வேலை செய்வாங்க, இந்த வயசுலேயும் எங்களுக்காக ஊட்டி விடுவாங்க. சித்தப்பா வந்துட்டு எப்பொழுதுமே எல்லாருமே எல்லாத்தையுமே ஒன்றா வச்சு கண்குளரை பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க. என் சித்தி வந்துட்டு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மனசில் வச்சுக்கிட்டு வெளியே காமிச்சிக்காமல் ரொம்ப தைரியமாக நடந்துக்கிறவங்க. என் கடைசி சித்தப்பா எல்லாத்துக்குமே என்ன வேணும்னு கேட்டாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணி, அதாவது அவங்களோட விருப்பத்தை பார்க்காம நமக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து செய்கிற ரொம்ப சாக்ரிஃபைசிங் நேச்சர் உள்ளவங்க. என் கடைசி சித்தி ரொம்ப கலகலப்பாக எப்பொழுதுமே சிரிச்சுட்டே இருக்கிறவங்க. இப்படி ஒரு ஃபேமிலியில்தான் நான் வரேன். என் அப்பா அம்மா பற்றி சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. என் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க. அவர் வந்துட்டு அடிமட்டத்திலிருந்து இப்போது எங்களுக்கு வேணுங்கிறத விட ஜாஸ்தியாக எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் இது அத்தனைக்கும் அவரோட உழைப்பும் அவரோட சிந்தனையுமே தான் காரணம். எனக்கு வந்துட்டு சின்னதுலேருந்து அப்பா என்னை அடித்தது கிடையாது, அடிக்கக்கூடாதுன்னே அடிக்காமலே வளர்த்தாரு. அப்படி இருக்கப்போ ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஏதோ வாக்குவாதம் வந்துருச்சு, நானும் தேவையில்லாமல் பேசிட்டேன். அப்போ வந்துட்டு அப்பா கை ஓங்கிட்டாரு, கை ஓங்கிட்டு அடிக்கிறாரு, அடிப்படவே இல்லை, ரொம்ப விதவப்படுறது. அப்போ தான் புரிஞ்சது அவருக்கு வந்து அடிக்கக்கூட வரல, கோபம் வந்துச்சே தவிர அடிக்கக்கூட வரல, அந்த அளவுக்கு தான் அப்பா. அம்மா வந்துட்டு எங்களுக்காக என்ன உடம்பு முடியலனாலும், அதாவது அவங்களுக்கு இல்லாத எவ்வளோ பிரச்சனை இருக்கும், வீசிங் இருக்கு அம்மாவுக்கு. அப்படி இருக்கப்ப நம்மெல்லாம் வந்து தலைவலி வந்தாலே வந்துட்டு முடியலம்மா நீ பார்த்துக்கோ, என்னால் முடியல போய் படுக்கிற அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஆனால் வந்துட்டு என்ன எவ்வளோ முடியலனாலும் எனக்கு ஒரு எனக்கு வேணும்னா பண்ணி கொடுத்துட்டு தான் போவாங்க. அந்தளவுக்கு கஷ்டம் பார்க்காம மற்றவங்களுக்காகவே பண்ணுற மன சொல்லுவாங்க. நான் வந்துட்டு நான் 10th வரைக்கும் அப்பா இப்போ வரைக்குமே அப்பா சொல்கிறதா எனக்கு வேத வாக்கு, அப்பா சொல்கிறது எல்லாமே தான் கேட்டு செஞ்சுப்பேன். ஆனால் 10th வரைக்கும் அப்பா நான் என்ன கேட்டாலும் இது பண்ணால் அது பண்ணி இது கரெக்டாக இருக்கும் அது கரெக்டாக இருக்கும்னு சொன்னார். 11th வந்துட்டு அப்பா இப்படி குரூப் எடுக்கணும்ப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்துட்டு சொன்னார் இது கரெக்டாக இருக்கும்னு சொன்னார். ஆனால் வந்துட்டு அவர் முடிவெடுக்கலை, என்னை முடிவெடுக்க வச்சார். அப்போலேருந்தே எனக்கு வந்துட்டு இண்டிபெண்டன்ஸும் தன்னம்பிக்கையும் ஃப்ரீடமும் கொடுத்து வளர்த்தினார். 12th முடிச்சுட்டு நான் காலேஜ் வந்துட்டு டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன், பிகாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். எனக்கு பண்ணாலும் அடுத்து எனக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னு எனக்கு தைரியம் கொடுத்ததும் அப்பா தான். அடுத்து நான் என்ன பண்ண அதுக்கப்புறம் நான் ஃபாரினில் போய் லா படித்தேன். அப்போது என்ன பண்ணுறதுக்குமே அப்பா வந்துட்டு சப்போர்ட் பண்ணார். அதாவது என்ன பண்ணுறதுக்கும் எனக்கு இண்டிபெண்டன்ஸும் தந்தார், அதே மாதிரி இது பண்ணால் சரியாக இருக்கும்ன்ற எனக்கு கைடன்ஸும் அப்பா கொடுத்தாரு. நான் அந்த ஒரு காலேஜ் டிஸ்கன்டினியூ பண்ணி
அடுத்த காலேஜ் ஜாயின் பண்ற டைம்ல ரொம்ப உடஞ்சு போயிருந்தேன். எல்லாருமே ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்றோம்ன்ற சிந்தனையில எனக்கே தெரியல, நான் உடஞ்சு போயிருந்திருக்கேன். அப்போ ஒரு நாள் அப்பா சும்மா தலையில கை வைக்க வந்தாரு, நான் கண் சிமிட்டேன். பார்த்துட்டு, ஏன் இப்படி பயப்படுற, என்னாச்சு உனக்கு, நீ வந்து ஸ்கூல்ல இருந்தப்ப இவ்வளோ படிச்சு இவ்வளோ மார்க் வாங்கிட்டு இருந்த, இப்ப என்ன, ஏன் இவ்வளோ உனக்குள்ள பயம் இருக்குன்னு எனக்கே தெரியாத சில விஷயத்த எனக்குள்ள இருக்கிறத பயத்தை அப்பா எடுத்து சொல்லி புரிய வச்சாரு. அந்த நிமிஷம் வந்துட்டு நம்ம அப்பா வேலை பிஸி, அவ்வளோ வேலை இருக்கும், பிஸ்னஸ் பண்ணிருக்காரு. இப்போ இந்த மாதிரி ரொம்ப பார்த்து சின்ன சின்ன விஷயம் கவனிச்சு சொல்றப்ப எனக்கு அப்பதான் புரிஞ்சது, அவர் வேலையை மட்டும் பார்க்கல, நம்மளோட ஒரு சின்ன சின்ன அசைவை கூட கவனிச்சுட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஃபாரின் போய் படிக்கணும்னா கூட வந்து பார்த்து என்னென்னு எல்லாம் பண்ணி கொடுத்து இது பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் என்னையும் அக்காவையும் சின்னதுலேருந்தே அப்பா வந்துட்டு படிக்கணும், மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்தது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இப்போ இந்த ஜென்ரேஷன் எல்லாருமே பணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறப்ப பணத்தை தாண்டி இருக்கிற என்னென்ன விஷயம் பணத்தை தாண்டி இருக்கோ அதை பார்க்க வச்சாரு. செலவு பண்ணால் கேட்க மாட்டார், நீ இவ்வளோ செலவு பண்ணுறன்னா அவ்வளோ சம்பாதிக்க கற்றுக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. பணத்தை தாண்டி நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறோம், உலகம் எங்கே போயிட்டுருக்கு, நம்ம இந்த உலகத்தில் நம்ம சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த யோசிக்க வச்சார். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு தடவை ஆலியார் போயிருந்தோம், ஆலியார் யோகா மையமில். அங்கே வந்துட்டு எனக்கு சின்னதுலேருந்தே வந்து அப்பா வந்துட்டு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எந்த ஒரு விஷயமாகட்டும், ஒரு சின்ன சண்டையாகட்டும் இல்லை ஒரு பெரிய பிரச்சனையாகட்டும், நம்ம எப்பொழுதுமே நம்மளை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறோம். அதுதான் மனுஷனோட இயல்பு. அப்படி இல்லாமல் அவங்க சைடில் என்ன அப்படிங்கிறதையும் யோசித்து, ஏன் அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க சைடை பார்க்க சொல்லி கொடுத்தாரு. இந்த விஷயமே எனக்குள்ளே என்னாச்சுன்னா, ஒரு ஒரு இடத்துலையும் வந்துட்டு நியாயம் எப்பொழுதுமே கரெக்டு தப்புங்கிறது இருக்கிறது கிடையாது. எப்பொழுதுமே இவங்க சைட்லேயும் ஒரு தப்பு இருக்கும், அவங்க லைக் இவங்க சைட்லேயும் கரெக்ட் இருக்கும், அவங்க சைட்லேயும் கரெக்ட் இருக்கும், அந்த விஷயத்த பார்க்க வச்சாரு. அப்படி இருக்கப்ப ஆலியார் போயிருந்தப்ப என்னாச்சுன்னா, அந்த ஒரு அஞ்சு நாள் கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு ஃபைனலில் எல்லாம் பேசுகிறாங்க, ஒரு ஒருத்தவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க, நான் இங்கே வந்துட்டு எனக்கு ஒரு அப்பா கிடச்சிருக்காங்க, எனக்கு வந்து இருந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்துருச்சு, அப்படி ஒருத்தங்க எனக்கு வந்து ஒரு பெரிய லைஃபே புதுசாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன், பார்த்தா என் அப்பாவை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க, என் அப்பா தான் வந்தாங்க. ஸோ எங்கேயுமே யாருமே எந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்தாலும் அப்பா அங்கே நிற்பார். அந்த பழக்கம் எனக்கு, அந்த பழக்கம் அப்பாலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, எனக்கு சின்னதுலேருந்தே நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்பேன், என்ன என்ன என்கிட்ட இருக்க நல்ல கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டால் ஹெல்பிங் டெண்டன்சின்வாங்க, அது ஃபுல்லாகவே எனக்கு அப்பா தான் கொடுத்தாரு. யாரையும் துன்புறுத்தக்கூடாது, எல்லாத்துக்கும் அன்பு கொடுக்கணும், இப்படி பல விஷயம் வந்து எனக்கு அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்தாருங்கிறத விட செஞ்சு காமிச்சாரு. அப்பா வந்துட்டு இப்போது சோஷியல் சர்வீஸில் இருக்காரு. ஸோ யாராருக்கு, அதாவது சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காரு. அப்பா செய்கிற விஷயத்துக்கு நான் இன்னும் அதோட பல மடங்காக செய்யணும்னு நினைக்கிறேன். அப்பாவுக்கு அந்த அளவுக்கு நான் என்னோட எண்ண ஓட்டம் இவ்வளோ பெருசாகவும் நான் எனக்கு என்ன வேணும்னு பார்க்காம பொது நலமாக யோசிக்க வச்சது அப்பா தான். என் அம்மா வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் என்ன இருந்தாலுமே, அதாவது சின்ன சின்ன விஷயம், வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கை கால் வலி என்ன வந்தாலுமே அவங்க எந்த ஒரு அசௌகரியமும் பட்டுக்காமல் பார்ப்பாங்க. சாக்ரிஃபைசிங் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு மறு உருவமாக தான் என்னோடய அம்மாவை பார்க்குறேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுவாங்க. நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாது. நம்மெல்லாம் வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம இவ்வளோ பண்ணுவோமான்னு நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க. எவ்வளோ நேரமானாலும் பொறுமையாக இருந்தால் எனக்கு சொல்லுவாங்க. எனக்கு எப்போல்லாம் நான் உடஞ்சி போகிறேனோ, எப்போல்லாம் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்கோ இல்லை அப்செட்டாக இருக்கோ, அப்போல்லாம் அம்மா இருந்துட்டு சரியாயிடும், இதை வந்துட்டு பார்த்துக்கலாம், இது மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதை விட ஒரு நெகிழ்வான அன்பு ஒன்று கொடுப்பாங்க. அது வந்துட்டு அதுக்கப்புறமே சரி ஓகே எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். என் பெரியப்பா பற்றி ஒரு சின்ன நிகழ்வு ஒன்று ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒரு ஃபங்க்ஷன் அப்போது எல்லோரும் இருக்காங்க, தூரத்து சொந்தம் எல்லாமே இருக்காங்க, அப்பா இல்லை அம்மா இல்லை, மற்றவங்க எல்லாருமே இருக்காங்க. எனக்கு ஏதோ அன்றைக்கி ரொம்ப லோன்லியாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் பெரியப்பா இன்னும் வரல, நான் வந்துட்டு ரொம்ப எனக்கு என்னென்ன தெரியல, ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி இருந்தது. பெரியப்பா வராரு, வந்தோடனே
எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓடி போய் அவருக்கு தண்ணி எடுத்து கொடுக்குற, அதை எடுத்து கொடுக்குற, அப்போதான் புரிஞ்சது எனக்கு அம்மா இல்லைங்கிற குறைய அங்கே என் பெரியப்பா தீர்த்து வச்சார். அந்த அளவுக்கு எனக்கு ரெண்டாவது அம்மாவா இருக்கிறது தான் என் பெரியப்பா. ஒரு இப்போ நம்ம ஜென்ரேஷன் வந்துட்டு நமக்கு வந்துட்டு சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறதில்லை, புரிஞ்சுக்கிறதும் இல்லை. ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறப்ப நம்ம இப்போல்லாம் வந்து நம்ம ஜென்ரேஷன் எல்லாருமே யாருமே ஜாயின்ட் ஃபேமிலி ஆசைப்படுறது கிடையாது. ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கப்போ நமக்கு வந்துட்டு தனிமையோ இல்லை எந்த கெட்ட விஷயத்துக்கு போகிற வழியோ இல்லை எண்ணமோ எதுவுமே வர்றது கிடையாது. கூட்டு குடும்பமாக இருக்கிறப்ப தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லா, அதாவது எல்லா விதமான அன்பும் நமக்கு கிடைக்குது. அதாவது வேறு வேறு விதமான அன்பும் நமக்கு கிடைக்குது. அது இல்லாமல் அப்பா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த ஒரு விதமாக பார்க்கலாம், ரெண்டு விதமாக பார்க்கலாம், பிளாக் ஒரு ஒயிட் ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஆனால் நான் எந்த ஒரு விஷயத்த கொண்டு போனாலும் என் அப்பா எனக்கு ஒரு பல விதமாக பார்க்க சொல்லி கொடுத்துருக்காரு. அது வந்துட்டு பர்செப்ஷன். நம்ம வந்துட்டு ஒரு பிரச்சனைனா போனால் அது நான் பிரச்சனைனா தான் அப்பா கிட்டே பேச போவேன். அப்பா வந்து பேசுறது ரொம்ப கம்மி. ஏதாச்சும் விஷயமா இருந்தால் தான் நான் போய் பேசுவேன். அப்போ வந்துட்டு ஒரு 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 விஷயத்த பல கோணத்தில் பார்க்க வச்சு நானே அதுக்கான தீர்வை எடுத்து வர அளவுக்கு தான் என் அப்பா என்னை வளர்த்திருக்காரு. நம் பெற்றோர்கள் வந்துட்டு நமக்கு அன்பை அவங்களுக்கு தெரிகிற விதத்தில் காமிக்கிறாங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு அன்பு தேவைப்படுற விதம் ஒன்று, அவங்க தெரிவிக்கிற விதம் ஒன்று. உதாரணத்துக்கு என் அப்பா வந்துட்டு என்ன வேணுமோ வாங்கி கொடுப்பாரு. ஏன்னா அவர் சின்னதுலேருந்து கஷ்டப்பட்டப்போ அவருக்கு வந்து நிறைய விஷயம் கிடைக்கல. ஸோ நமக்கு என்ன கிடைக்கலையோ அதை தான் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற நினைப்போம். ஸோ அவர் நான் என்ன என்ன கேட்டாலும் அப்பா வாங்கி கொடுப்பாரு. அதே மாதிரி அம்மாவுக்கு வந்துட்டு என்னோட ஹெல்த் நான் பார்த்துக்கணும், சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் இதை சாப்பிடு அதை சாப்பிடு இதை பண்ணு இதை பண்ணாத எல்லாமே என்னோடய ஆரோக்கியத்தை பற்றினா கவலை. அவங்களுக்கு என்ன கிடைக்கலையோ இல்லை என்ன தேவையாக இருந்துச்சோ அதை தான் நமக்கு கொடுக்க பார்க்குறாங்க. நம்ம வந்துட்டு நமக்கு எப்படி தேவையோ, நமக்கு வந்து அவங்க வந்து உட்காந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மா வந்து இப்படி பண்ணுறாங்க இல்லை அவங்க வந்துட்டு அப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கற்பனை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி அவங்க இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அன்பை எப்பொழுதுமே அவங்க தர வகையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்துட்டு நம்மளோட பெற்றோர்களை நம்ம இன்னும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். நம்ம ஜென்ரேஷனில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை இதுதான். நம்ம வந்துட்டு நம்ம வேணுங்கிற விதத்தில் நம்ம எதிர்பார்த்துட்டு பார்த்துக்கல அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிட்டு மற்றவங்களை வச்சு கம்பேர் பண்ணிட்டு முடிவுக்கு வந்துடுறோம். அவங்களோட அவங்க எப்படி அன்பு காமிக்கிறாங்கன்றது நமக்கு சில நிமிஷத்தில் புரியாமலே போயிடுது. ஆமாம், நம்ம வளர்க்குறது அவங்க கடமை தான் அப்படின்னு ஒரு வார்த்தையில் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுறோம். அப்படி கிடையாது. எப்பொழுதுமே நம்ம வந்து நமக்கு அம்மா மேலே கொஞ்சம் பயம் கம்மி தான். அம்மா வந்து நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டட் தான் எடுத்துக்கிறோம். எல்லா கோவத்தையுமே வந்து நம்ம அம்மா மேலே தான் காமிக்கிறோம். அப்போது அந்த நிமிஷத்தில் அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும், நம்ம கோவத்தில் பேசி நம்ம போயிடுவோம், நம்ம வெளியே போயிடுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருப்போம், பிரச்சனை தீர்ந்துருவோம், மறந்துடுவோம். அவங்க வீட்லேயே தான் இருப்பாங்க, அதை மட்டும் தான் நினச்சிட்ருப்பாங்க. என் அம்மா நான் என்ன சண்டை போட்டு போனாலும் ஒரு நாளைக்கு மேலே பேசாமல் இருந்ததில்ல, பேசவே மாட்டேன்னுவாங்க. ஆனால் ஒன்று நான் 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 அம்மா மேலே தப்பு இருக்காது, என் மேலே தான் தப்பு இருக்கும். அப்படி இருந்துமே வந்துட்டு பேசாமல் இருந்தது கிடையாது. அவங்களோட அன்பு அவ்வளோதான். ரொம்ப நேரம்லாம் அவங்களால கோச்சிக்க முடியாது. அதே மாதிரி ஸோ எப்போ நம்ம வந்துட்டு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம ஜென்ரேஷன் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம், அவங்க கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். என் அம்மா அம்மாவோட அக்காங்க தான் அம்மாவை வளர்த்தாங்க. அம்மா அப்பா ரெண்டு பேருமே கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து தான் வந்தாங்க. சின்னதுலேருந்து எனக்கும் அக்காக்கும் எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் எந்த குறையுமே வச்சது கிடையாது. நாங்கள் கேட்டதாகட்டும் ஆசைப்படுறதாகட்டும் எல்லாமே செஞ்சுருக்காங்க. நான் அங்கே ஃபாரினில் படித்தப்ப 3 வருஷம் கூட இருக்கிறப்ப சில விஷயம் நமக்கு புரியறது கிடையாது. அங்கே இருக்கிறப்ப வந்துட்டு அம்மா கொஞ்சம் கஷ்டமாகவோ அப்செட்டாகவும் பேசினா கூட இருக்கப்போ நம்ம சரி இங்கே தான் இருக்காங்க அப்செட்டாக இருந்தால் சரியாயிடுவாங்க அப்படின்னு விட்டுறோம். அங்கே இருந்தப்ப தான் புரிஞ்சது கொஞ்சம் அப்செட்டாக இருந்தாலும் என்னால் அங்கே தூங்க முடியாது. என்ன இருந்து என்ன ஆக போகுது, அப்பா அம்மா சந்தோஷம் இல்லைன்னா நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது. அதான் உண்மை. அதான் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ரத்த சொந்தம். அதே மாதிரி ஒரு தடவை அப்பா அங்கே இருக்கிறப்ப அப்பா அடிக்கடி வான்லாம் சொல்ல மாட்டார், பெருசாக எமோஷ்னலாக பேச மாட்டார். ஒரு தடவை கிளம்பி வந்துரு அப்படின்னாரு, அவ்வளோதான் சொன்னார். கிளம்பி வந்துடும்னா இல்லைப்பா இப்படி இந்த டைம் லீவ் கம்மியாக தான் இருக்குது, அடுத்த தடவை வரேன்னா இல்லை வந்துரு மிஸ் பண்ணுற அப்படின்னாரு. அது அதுவே அவர் சொல்லக்கூடிய பெரிய விஷயம். அவ்வளோதான், கிளம்பி வந்தாச்சு.
அவங்க அவங்க வந்துட்டு நம்மள மாதிரி வார்த்தைகளாலேயோ இல்லை வேற விதத்துலேயோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அப்போ இன்னும் சிறப்பாக இருக்கும் எல்லா விஷயமும். அப்பா சொல்கிற எல்லாமே அம்மா செஞ்சுருவாங்க. அப்பா வந்துட்டு வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்பாவுக்கு வந்து வீட்டுக்கு வந்தால் உடனே எல்லாமே ரெடியாக இருக்கணும். வர்றதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி தான் ஃபோன் பண்ணுவார். அம்மா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. எப்படி சொல்கிறது, 5 மினிட்ஸில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அம்மா எல்லாமே ரெடியாக இருக்கும். சின்னது மிஸ்டேக் இருந்தாலும் அங்கே அப்பாட்ட அம்மாவுக்கு திட்டு விழும். ஸோ அந்த அளவுக்கு அம்மா எந்த கஷ்டத்தையும் காமிச்சிக்காம எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. அக்கா அக்கா 10th முடிச்சுட்டு கலாஷேத்ரா சென்னையில் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ வந்துட்டு 10th முடிச்சுட்டு ஹாஸ்டல் அப்போல்லாம் ஐடியாவே கிடையாது. அவ்வளோ தூரம் அனுப்பி வைக்கிறதுக்கு பயம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா தனியாக வச்சு படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு கூடவே வச்சு பார்த்துக்கணுங்கிற ஆசை. அப்போது அக்கா ரொம்ப வெறித்தனமாக இருந்தாங்க. எல்லாம் செவர்லெல்லாம் எழுதி வச்சுட்டு அந்தளவுக்கு சீரியஸாக இருந்தாங்க. அது பார்த்துட்டு அப்பா வந்துட்டு போய் எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ எல்லாமே எடுத்து கொண்டு போய் சேர்த்து வச்சாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் எல்லாமே எல்லாமே வந்துட்டு நம்ம நன்மைக்காக மட்டுமே தான் அவங்க யோசிச்சுருக்காங்க எப்போவுமே. நான் பர்சனலி என்னோடய கேரக்டர், நான் எப்படி சொல்கிறது, எப்பொழுதும் மற்றவங்களுக்காக யோசிக்கணுங்கிற எண்ணமும் மற்றவங்களுக்காக செய்யணுங்கிற எண்ணமும் எனக்கு இருக்கிற தன்னம்பிக்கையும் எல்லாமே வந்து எனக்கு கொடுத்தது என் அப்பா தான். அதே மாதிரி நான் எந்தளவுக்கு அன்பாக இருக்கணும்னும் எந்தளவுக்கு மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணணும்னும் எனக்கு செஞ்சு கற்றுக் கொடுத்தது என் அம்மா தான். ஒரு சின்ன வயசில் ஒரு தடவை அந்த ஒரு 10 ரூபாய்க்கு லாட்ரி டிக்கெட்லாம் வாங்குவோம். லாட்ரி டிக்கெட் இல்லை, ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி ஒன்று இருக்கும். அது வாங்கிட்டு போயிட்டு ஸ்க்ராட்ச் பண்ணி அதில் விழுந்துச்சுன்னா 10 ரூபா கிடைக்கும். அது வந்துட்டு கூட ஃப்ரெண்டு இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்ன வயசு சொன்னதுனால வாங்கியாச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு போய் இப்படி வாங்கிட்டு இல்லை 10 ரூபா கிடச்சிச்சு அப்படின்லாம் சொன்னப்போ சரியான திருட்டு. அப்போது ஆழமாக மனசில் பதிஞ்சிருச்சு ஏதோ பெரிய தப்பு பண்ணுறோன்னு. இப்போ வரைக்கும் வந்துட்டு கிளாஸில் ஏதாச்சும் காப்பி பண்ணுறோம் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம்னாலும் அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. மார்க்கே வாங்கலைனாலும் திட்டினது கிடையாது. என்ன மார்க் வாங்கினாலும் பரவாயில்ல, அதாவது படிக்கிறதுங்கிறது மனசில் நின்னா போதும், நீ என்ன எழுதுறங்கிறது மார்க்கில் அர்த்தம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறது அப்பா. அப்போ வந்துட்டு எதையுமே வந்துட்டு ஏமாற்றாமல் ஒரு ஏதோ ஒரு சின்ன விஷயம்னாலும் 10 ரூபா கீழே கடந்துச்சு எடுத்து வச்சுக்கிறோனாலும் அப்பாவுக்கு பிடிக்காது. அதே பழக்கம் தான் எங்களுக்கும். அது அப்பா தான் கற்றுக் கொடுத்தாரு. எது நமக்கு எது நியாயமாக வரணுமோ அது மட்டும்தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி. எங்கே எவ்வளோ நேர்மையாக இருக்கணும்,
எப்படி இப்போ நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு பிஸ்னஸ்ல எப்படி இருக்கணும், எத்திக்கலா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. இடைப்பட்ட காலத்துல நான் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு என்னோட தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. அப்போ எதுனாலும் அப்பாட்ட நான் போய் பேசுவேன், என்ன மாதிரியான விஷயமான இருந்தாலும் அப்பா கிட்ட எல்லாமே பேசலாம் அப்படிங்கிற சுதந்திரத்தையும் தைரியத்தையும் கொடுத்துருக்காரு. அப்போது ஒரு ஒரு விஷயமும் நான் வந்துட்டு எடுத்துகிட்டு போய் பேசுவேன். அப்போது ஒன்றுக்கும் ஒரு ஒரு மாதிரியான அணுகிறதுக்கு சொல்லி கொடுப்பாரு. சொல்லுவார், ஓகே சொன்னோன்னா எல்லாம் சரியாயிடும் பண்ணிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில் வருவேன், பண்ணுவேன். ரெண்டு நாள் ஆகும், மறுபடியும் தன்னம்பிக்கை கொஞ்சம் குறையும். ஸோ நான் மறுபடியும் அதாவது உடஞ்சி போய் அதுலேருந்து மேலே வர வரைக்கும் அப்பா கூட இருந்து ஒரு ஒரு சமயத்தில் நம் எல்லாத்துக்குமே வந்துட்டு எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்பா சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி அம்மாவுமே வந்துட்டு அம்மாவுக்கு நிறையா ஆசை நாங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. எந்த ஒரு விஷயம்னாலும் எங்களோட என்னோட அக்காவோட எங்களோட ஆசைகளாகட்டும் கனவுகளாகட்டும் அதுக்கெல்லாம் வந்துட்டு தடை சொன்னதே கிடையாது. எல்லாமே பண்ணுங்கள், உங்களுக்கு வேணுங்கிற விதத்தில் பண்ணுங்கன்னு எப்பொழுதுமே எல்லாத்துக்குமே எங்கேயுமே வந்து தடையாக நின்னது கிடையாது. ரெண்டு பேருமே எப்படி பண்ண முடியும் என்ன என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் எப்போவுமே நின்று இருக்காங்க. ஒரு 7வது 8வது படிக்கிறப்பிலிருந்தே நான் கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்பா தான் அதுக்கும் தைரியம் சொல்லி கொடுத்தாரு. முதல் தடவை ஓட்டிகிட்டு போய் இடிச்சுட்டு வந்து நின்னப்போ அப்பா தெரியும் பழகு பழகு இப்படி தான் ஆகும்னு சொல்லிட்டு அப்போது அப்பா திட்டினது கிடையாது. ஆனால் அதுவே இப்போ ஏதாவது ஒரு சின்ன பட்டுச்சுனாலும் திட்டுவார். எப்போது எந்த மாதிரி கண்டிக்கணும், எப்போது ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சு தான் அப்பா எப்பொழுதுமே கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட மட்டும்தான் இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸோட எல்லா டைமுமே அங்கே தான் இருப்பேன். ஸ்பெண்ட் பண்ணாத டைமே கிடையாது, அவ்வளோ இருப்பேன். அப்போல்லாம் எதுவுமே சொன்னது கிடையாது. எங்கே எப்போ என்ன கேட்டாலும் விட்டுருவார். முதல் அப்பாட்ட கேட்க கூட மாட்டேன், எல்லாம் முடிவு பண்ணிட்டு வந்து தான் சொல்லுவேன். ஆனால் இப்போ நான் எங்கேயா போகணும்னு சொன்னால், இல்லை இப்போ நீ வந்து பொறுப்பாயிட்ட, இப்போ வந்துட்டு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை நீ போனால் போதும், இப்போ உனக்கு நீ என்ன வேணுங்கிற உன்னோட தேவைகளும் உன்னோட லைஃப்பில் நீ என்ன வேணுங்கிறது நீ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ எங்கே வந்துட்டு நமக்கு ஃப்ரீடம் வேணும், எங்கே ஃப்ரீடம் வேணாம், எங்கே தைரியம் வேணும், எங்கே தைரியம் வேணாம் இப்படிங்கிற எல்லா விஷயமுமே எனக்கு அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. தைரியம் போதுமான அளவுக்கு தைரியமும் கொடுத்துருக்காரு, போதுமான அளவுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அம்மாவோட அப்பாவுக்கு தான் தெரியும் வெளியே போயிட்டு வராங்க என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்லாம் தெரியும். எல்லாத்தையும் சொல்லி இந்தந்த விஷயத்த வந்துச்சுன்னா நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி உன்னால் பார்த்துக்க முடியும்னா நீ போ, ஆனால் பார்த்துக்க முடிகிற அளவுக்கு தைரியம் இருக்கான்னு பார்த்துக்கோ அப்படின்வாரு. நம்ம ஒரு பொண்ணா வெளியே போகணும், தனியாக போகணும், வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வரேன், எப்போ எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும், வந்தால் நான் எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணணும், அதுக்கு என்கிட்ட என்னென்ன வேணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அப்பா அம்மா பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே போகலாம். ஸோ எனக்கு நான் இன்றைக்கு இப்படி இருக்கிறதுக்கு நான் என்னவா இருக்கணும், என்னோட அத்தனை நல்ல விஷயமே என்னோட அப்பானாலையும் என்னோட அப்பா அம்மானாலையும் மட்டும்தான். எனக்கு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம், அவங்க என்ன நமக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்பா அம்மா கடமை பண்ணணும், நானும் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட முடியாது. பொதிகை டிவிக்கு நன்றி, வணக்கம். அம்மாவுக்கு பாடு.